ராஜ்டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இசை சகாப்தம் எம்எஸ்வி. இசையுலகில் அழியா புகழ்பெற்ற எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய வரலாற்றை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அது வகையில் இன்றைக்கும் அரிய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மெல்லிசை மன்னருடைய வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான் நினைத்ததே முடிப்பவன். இந்த திரைப்படம் 1975 வருஷம் வெளியாயிருக்கு. நினைத்ததே முடிப்பவன் திரைப்படம் ஏற்கனவே 1970 வருஷம் வெளியான ஒரு ஹிந்தி திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்டது தான். அது மட்டும் இல்லாமல் தமிழையும் இந்த திரைப்படம் ஒரு நல்ல வெற்றியை பெற்று தந்துச்சு. இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் இந்த திரைப்படத்தை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாமே இந்த திரைப்படத்தில் நல்லவர்களாக நடிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களே வில்லன் கதாபாத்திரத்தையும் ஏற்று நடிச்சிருப்பாரு. இரட்டை வேடங்களில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. வாலிப கவிஞர் வாலி அவர்களுடைய அற்புதமான காதல் வரிகளில் உருவான ஒரு பாடலை தான் நினைத்ததே முடிப்பவன் திரைப்படத்திலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடலுடைய ஆரம்பம் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து. இந்த பாடலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அன்றைய காலகட்டங்களில் வானொலியில் நேயர் விருப்ப பாடலாக தினமும் இந்த பாடல் ஒலிபரப்பப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு ட்ரெண்டிங்காக அன்றைய காலகட்டத்தில் காதலர்கள் மத்தியில் வலம் வந்த பாட்டு தான் இது. இந்த பாடலை பாடியிருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணி. பாடகர் திலகம் டி.எம். சவுந்தரராஜன் மற்றும் இசையரசி பி. சுசீலா, மெல்லிசை மன்னருடைய அற்புதமான இசையமைப்பு. மெல்லிசை மன்னருடைய இசையமைப்பில் இடம்பெற்ற வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான் பணத்துக்காக. இந்த திரைப்படம் 1974 வருஷம் வெளியாயிருக்கு. இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது எம்.எஸ். செந்தில் அவர்கள். இவருடைய இயக்கத்தில் சிவகுமார், ஜெய்சித்ரா, ஸ்ரீபிரியா, கமல்ஹாசன், ஸ்டேங்கா ஸ்ரீனிவாசன் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படமும் மக்களோட ரசனையை பெற்ற ஒரு நல்ல திரைப்படமாக அமைஞ்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மெல்லிசை மன்னருடைய இசையமைப்பில் திரைப்படத்தில் மொத்தமாக 3 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. பாடல்களை எழுதியிருக்கிறது கவியரசர் கண்ணதாசன். பணத்துக்காக திரைப்படத்திலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற பாடலுடைய ஆரம்பம் தான் யாரும் இல்லை இங்கே. இந்த பாடல் மெல்லிசை மன்னருடைய இசையமைப்பில் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான பாடல் அப்படின்னு தான் சொல்லணும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடலை கேட்கும்போது இந்த பாடலுடைய ராகத்தில் ஏற்கனவே வேறு சில திரைப்படங்களில் இதே சாயலில் பாடலை கேட்ட மாதிரி நமக்கு தோணும். அதுவும் மெல்லிசை மன்னர் இசையமைச்ச திரைப்படம் தான். அந்த திரைப்படம் தான் கண்மணி ராஜா மற்றும் அத்தையா மாமியா. இந்த திரைப்படத்திலையும் ஒரு பாடலை மெல்லிசை மன்னர் இதே சாயல்ல ஆனா வேற விதமா இசையமைச்சிருப்பாரு. இந்த பாடலும் கூட இந்த திரைப்படத்துல ஒரு வெற்றி பாடலா வலம் வந்துச்சு. இந்த யாருமில்லை இங்கே அப்படின்ற பாடலை பாடியிருக்கிறது பாடும் நிலா எஸ்.பி. பாலசுப்ரமணியம் மற்றும் இசையரசி பி. சுசீலா. மெல்லிசை மன்னருடைய இசையமைப்பு எந்த அளவுக்கு இந்த பாடலுக்கு பலம் சேர்த்திருக்கோ அதே அளவுக்கு இந்த பாடலை பாடிய எஸ்.பி.பி. மற்றும் சுசீலா, இவங்க ரெண்டு பேருடைய குரல்ல இருந்த உற்சாகமும் பாடலுக்கு அதிக வலு சேர்த்திருந்துச்சு. இசையரசி பி. சுசீலா அவர்கள் பாடிய தனி பாடல்களில் இப்போ நான் சொல்ல போகிற பாடல் ரொம்பவே ஒரு முக்கியமான பாடல் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலை கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த பாடல் அவங்களுடைய சோலோ சாங்கில் ஒரு தனி இடத்த பிடித்த பாடல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாடலுடைய ஆரம்பம் தான் மௌனம் இங்கே. இந்த பாடல் பணத்துக்காக திரைப்படத்திற்காக சுசீலா அவர்கள் பாடியிருக்காங்க. ரொம்பவே அழகாக ரசித்து அந்த பாடலுடைய சிச்சுவேஷனை புரிஞ்சு பொருத்தமாக பாடியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாடலுக்கு அழகான வரிகளை கொடுத்திருக்காரு கவியரசர் கண்ணதாசன் மெல்லிசை மன்னருடைய மயக்கும் இசையமைப்பில். பணத்துக்காக திரைப்படத்திலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற பாடலுடைய ஆரம்பம் தான் சங்கீதம் எப்போதும் சுகமானது. இந்த பாடலை பாடியிருக்கிறது எஸ்.பி. பாலசுப்ரமணியம் மற்றும் எல்.ஆர். ஈஸ்வரி. எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல் வந்து ரொம்பவே மென்மையாக இருக்கும். எல்.ஆர். ஈஸ்வரி அவர்களுடைய குரல் எப்பவுமே ரொம்ப துள்ளலாக இருக்கும் இல்லையா. இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் இந்த பாடலை கேட்கும்போது கண்டிப்பாக இந்த பாடலை ரசிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாடலுக்கு கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அழகான வரிகளை கொடுத்திருக்காரு. மெல்லிசை மன்னருடைய இசையமைப்பும் இந்த பாடலுக்கு கூடுதல் பலம் சேர்த்திருக்கும். உலகநாதன்
நாயகன் கமலஹாசன் அவர்கள் இந்த பணத்துக்காக திரைப்படத்தில் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த ரோல் என்ன மாதிரியான கதாபாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வில்லன் மாதிரியான கதாபாத்திரத்தில் தான் கமல்ஹாசன் அவர்கள் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணத்துக்காக திரைப்படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் நடித்தது மட்டும் இல்லாமல் துணை நடன இயக்குனராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கமல்ஹாசன் அவர்களுக்கு பல முகங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பணத்துக்காக திரைப்படத்தை பற்றி இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களே ஒரு சில இன்டர்வியூவில் பதிவு பண்ணியிருக்காரு. நேயர்களே, இன்னைக்கு பணத்துக்காக திரைப்படத்தை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியிலையும் மெல்லிசை மன்னரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.